சத்துவாச்சாரி கானாறு தெருவை சேர்ந்த பிஸ்கட் வியாபாரி மாணிக்கவேல் கும்பகோணம் திருமணஞ்சேரியில் உள்ள கோவிலுக்கு சென்றுவிட்டு நேற்று மாலை வீட்டுக்கு வந்து பார்த்தபோது வீட்டின் மாடிக்கதவு மற்றும் உள்கதவு உடைக்கப்பட்டு சுமார் 50 சவரன் தங்க நகைகள், 80,000 ரூபாய் ரொக்கம், வெள்ளி பொருட்கள் ஆகியவை திருடப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சத்துவாச்சாரி காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 13 உயிர்களை பலிவாங்கிய ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் சார்பாக நேற்று இரவு பொதுமக்களுக்கு அரிசி, ஒரு மாதத்திற்கான வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டதை கண்டித்து 2,000 பேர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது தூத்துக்குடி ஃபாத்திமா நகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராமநாதபுரம் இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் சார்பில் மாவட்ட, மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் 16 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 195 பேர் கலந்து கொண்டனர். 80 கிலோ பிரிவில் மாநில அளவில் மதுரையைச் சேர்ந்த மணிகண்டன் முதலிடத்தையும், ராமநாதபுரம் மாவட்டம் பொட்டகவயல் கிராமத்தைச் சேர்ந்த சிக்கந்தர் இரண்டாவது இடத்தையும் பிடித்தனர். நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரகு விசைப்படகிலிருந்து தவறி கடலில் விழுந்து மாயமானார். இந்த நிலையில் சக மீனவர்கள் 2 தினங்களாக தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் மீனவர் ரகுவின் உடல் இரவு பகலாக தேடியும் கிடைக்காததால் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இன்று நாகை துறைமுகம் திரும்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மடை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் புதிய ஸ்மார்ட் வகுப்பினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கர்லால் குமாவத் துவக்கி வைத்தார். இதில் IOC பொது மேலாளர் பாலகிருஷ்ணன் நாயக், ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கரூர் மாவட்டம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை சார்பில் மதுபானம் மற்றும் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக விழிப்புணர்வு பயணம். நாகர்கோவில் மாநகராட்சி முழுவதும் CCTV கேமராக்கள் அமைக்கப்பட்டு ஒரே கண்ட்ரோல் ரூம் அடிப்படையில் பணியாளர்களை அமர்த்தி மாநகராட்சி கண்காணிக்க இருப்பதாக மாநகராட்சியின் மேயர் தகவல் தெரிவித்துள்ளார். கோவையில் பல்வேறு இடங்களில் தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு வந்த இளைஞர்கள் இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 6 சவரன் எடை கொண்ட 2 தங்க சங்கிலிகளையும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நாவர்குளம் பகுதியில் கடை வைத்துள்ள வயதான தம்பதியினரை பாஜக பிரமுகர் கூட்டாளிகளுடன் தாக்கும் CCTV காட்சி வெளியாகியுள்ளது. காட்சிகளை கொண்டு லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குதல், விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றிற்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி மாநிலத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பில் இன்று ஒரு நாள் முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே அரசு மருத்துவமனைக்கு நன்கொடை வழங்கியவர்களுக்கு மருத்துவமனை சார்பாக பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் ஆனம்பக்கம் அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஒருவர் தான் பயிலும் பள்ளியின் கழிவறையை பள்ளி சீருடையுடன் சுத்தம் செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் மேம்பாட்டிற்காக எல்லை பாதுகாப்பு படை வீராங்கனைகள் நாடு முழுவதும் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அதன் நிறைவு விழா இன்று ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள வல்லம் வடக்கால் பகுதியில் உள்ள ராயல் என்ஃபீல்ட் தொழிற்சாலையில் நடைபெற்றது. திருப்பூரில் பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக மாணவ மாணவியர் வீடுகளுக்கு திரும்ப முடியாமல் நீண்ட நேரம் காத்திருந்தனர். சேலத்தில் முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் மேயரின் காரை மறித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தை தொடர்ந்து புறக்கணித்து வரும் ஒன்றிய அரசை கண்டித்தும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார்மயமாக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் இரா சிவா உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட திமுகவினரை போலீசார் கைது செய்தனர். கடலூரில் ஆண் நண்பருடன் தனிமையில் இருந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கிய மூவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து திருப்பாதிரி புலியூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.